ஒரு நல்ல டேப்லெட்டாக இருக்கணும், நல்ல பிராண்டில் இருக்கணும், நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும், பட்ஜெட்டில் இருக்கணும், அட் த சேம் டைம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் இல்லையா. இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ். பிகாஸ் ஒரு ஃபோனில் இருக்கிற மாதிரியான இன்டர்ஃபேஸ் டேப்லெட்டில் இருந்தால் அப்புறம் எதுக்கு டேப்லெட்? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி ரீசெண்டாக இந்த டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எங்கே ப்ரோ வீடியோ வைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதற்கு என்னங்க, உங்களுக்காகவே இந்த டேப்லெட் இப்போ வாங்கி வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டேப்லெட்டில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெக் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் எப்படி இருக்குன்றத சொல்ல போகிறோம். ஸோ வாங்க, இதுதான் பட்ஜெட்டில் பெஸ்ட் டேப்லெட்டா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரெட்மி ரீசெண்டாக லான்ச் பண்ண டேப்லெட் தான் இது, ரெட்மி டேப் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 13,000 ரூபாய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது 15-17 வெவ்வேறு வேரியண்ட்டில், சரிங்களா, ப்ரைஸிங். இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பில் குவாலிட்டியை பார்க்கலாம். ஸோ பில் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கையில் எடுக்கும் போதும் ரொம்ப வெயிட்டாக தெரியல, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கிராம் இருக்குது அப்ராக்சிமேட்லி. ஸோ அந்த வெயிட்டுக்கு பிடிக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா பாக்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கர்வெல்லாம் எதுவுமே கிடையாது, அதனால் ரொம்ப நேரம் இப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஸ், நல்ல கேஸாக பெட்டராக இருக்கும். அதனால பட் வியூவிங் ஆங்கிள்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்துச்சு. பிரைட்னஸ் லெவல்ஸும் வந்து பரவாயில்ல, ஏன்னா இதில் 400 nits வந்து பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவுட்டோரில் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், இன்டோரில் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பெசல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கான பெசல்ஸ் இருக்குது, ரொம்ப ஸ்லிம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப திக்குன்னு சொல்ல முடியாது, பெசல்ஸ் இருக்குது. அந்த பெசல்லே ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படங்கள்லாம் வந்து பார்க்கணும், ஏன்னா நிறைய பேர் டேப்லெட் வாங்குறதே அந்த படம் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி மல்டிமீடியா யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி கன்சம்ஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி இந்த பட்ஜெட் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் லவுடா இருக்கு, கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, பட் ஜென்ரலி கிளாரிட்டி அதிகமா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு நான் வந்து சொல்றேன். சோ இவங்களுடைய பிரைசிங்கை பொறுத்து பார்க்கும்போது டீசென்ட் தான். படம் பார்த்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேட்டரியும் நல்லா நிக்கணும்ல. இதுல 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 18W சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. ஆனா பாக்ஸ்ல 22.5W அதுவும் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. இதுல 18W தான் சப்போர்ட். ஒரு 3.5 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வந்து சார்ஜ் ஆகும். சோ யூசேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்றது 2 நாள் வரும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கறேன். 8000 mAh பேட்டரிங்க, ஒரு எபிசோட் இல்லை ஒரு சீரீஸே ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். எல்லாம் சரிப்பா, நான் கேம் விளாடணும், நல்ல பேட்டரி இருந்து என்ன பண்ணுறது, கேமிங்க்கு என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் மீடியேட் கூடிய ஈலியோ G99 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ப்ராசஸ் ஒரு ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப ஹெவி கேம்ஸ்லாம் வந்து கிடையாது, ஒரு கேஷுவல் கேம்ஸ் நீங்கள் ஆஸ்வால்ட்டு மற்ற கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கால் அப்படின்னு விளாண்டிங்கன்னா டீசென்ட் எனப்பாக வந்து விளாடலாம். ரொம்ப கேமிங்காகவே ஒரு டேப்லெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டாக இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB RAM வேரியன்ட். ஸோ மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் இதில் நல்லா இருந்துச்சு, ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இதில் 3GB வேரியன்ட் ஒன்று இருக்குது, 4GB இருக்குது. ஸோ நான் அதிகமாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எதுவாக இருக்கும்னா மினிமமாக ஒரு 4GB வாங்க முடிஞ்சால் அது வாங்கிக்கோங்க, ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு மல்டி டாஸ்கிங்கில் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஃபீச்சர் வைஸாக பார்க்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க, UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இதோடைய UI. ஒரு டேப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எது டிஃபைன் பண்ணி காமிக்குதுன்னா இந்த சைஸோ டிஸ்பிளேவோ இதெல்லாம் கிடையாது, யூஐ எப்படி இருக்குன்னு தான். ஸோ நான் ஏற்கனவே ஆப்பிள் ஐபேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ அந்த யூஐயோட ஒரு ரிப்பிடு வெர்ஷன் தான் MIUI. இது நம்ம ஐஃபோனு ஐபேடு எல்லாத்தையும் பார்த்து பழகின விஷயம் தான், பட் நல்ல விஷயத்தை எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இப்போ இங்கே பார்க்குறீங்க, கீழே டாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதெல்லாம் இந்த சைடில் இருக்கும், அண்ட் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ்லாம் இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங்லேருந்து எல்லா இடங்களுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செட்டிங்ஸ் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனை வந்து பிரிஞ்சு கிடைக்குது. ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது, ஒரு ஆண்ட்ராய்டே பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் வந்துருக்கும். பட் இதில் தனித்தனியாக ஒரு பெரிய டிஸ்பிளேவை எப்படி யூட்டிலைஸ் பண்ணாமல் அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் உள்ள ஸ்வைப் பண்ணிங்கன்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், என்டர்டெயின்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி, ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும் இது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேப்லெட்டில் நீங்கள் மேலேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்துருமே தவிர, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுவும் ஐபேட்லேருந்து தான், பட் நல்ல விஷயத்தை எடுத்துருக்காங்கன்னு சொன்னால அதில் இதுவும் ஒன்று. ஸோ நீங்கள் ரைட் ஹேண்ட்
வச்சு யூஸ் பண்ணுறீங்க, இப்படி இறக்குறீங்க, பிரைட்னஸ் ஏற்றுறீங்க, டக்குன்னு உள்ளே போகிறீங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஜென்ரலாக இறக்கும்போது நோட்டிஃபிகேஷன் டாகல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அது எல்லாமே இதை வந்து பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்கிறது எம்ஐஒய் 13ல் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்டேட் வந்துடும் சொல்கிறாங்க, 100 வருஷன் அண்ட் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி டேப்லெட்டில் அந்த மாதிரி வந்து கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்கறது நல்ல விஷயம், கொடுத்த மாதிரியே அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த டேப்லெட்டை பற்றி என்னுடைய ஒன்லைன் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஓகே கேமரா சொல்லலை, ஏன்னா டேப்லெட்டில் நம்ம அதிகமாக கேமராவை யூஸ் பண்ண மாட்டோம். பட் கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு கேமராவும் வந்து கொடுத்துருக்கங்க. ஃப்ரண்ட் கேமரா நல்லா வைடாக இருக்குங்க, எடுக்கிற ஃபோட்டோஸ் பரவாயில்லையாக இருக்குது, பட் வைடாக இருக்குது. நீங்கள் மீட்டிங் கால் அட்டன் பண்ணுறதுக்கு சின்ன ரூமில் உட்காந்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வைடாக இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியும். லைட்டாக பிக்சலேட்டர் மாதிரி தான் இருக்குது, பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து யூசேஜை பொறுத்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்பக்க கேமராவும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுக்கிறதுக்கு பரவாயில்ல, இதில் டிஃபால்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீசென்ட் எனஃபாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்காதீங்க. இதில் மொத்தமாக 3 கலர்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலி இந்த கலர் வந்து பிடிச்சது, திருப்பம் அப்படிங்கலாம் ஜிகி ஜிகின்னு சொல்லி இந்த கலர்லாம் வருது. சரி, ஜோக்ஸ் அபார்ட், ஸோ இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பட்ஜெட் அப்படின்றது நீங்கள் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் வேரியன்ட் வந்து 13000 அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆன்லைனில் ஸ்டாக்லேயே கிடையாது, எங்கேயுமே இல்லை, நான் பார்த்த வரைக்குமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது 15000 பட்ஜெட்னு மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ப்ரைசிங் இவ்வளோ கம்மி கம்மின்னு சொல்ல வைக்கிறதுக்காகவே வந்து கொண்டு வந்துருக்காங்க. 4GB ரேம் வேரியன்ட் 15000. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் வேல்யூ ஃபார் மணி தான். காம்படிஷன் இருக்கக்கூடியதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே டஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே ஹிட் அண்ட் மிஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே கம்பேரிட்டிவ் டு அதர் டேப்லெட்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் இது பரவாயில்ல. ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எப்படி இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். இது எப்படியாச்சும் நிற்க வச்சிடலாம். ஓ, நிற்கவே இல்லை. அப்போ இது நல்லல டேப்லெட் அப்படின்னு சொல்லிடலாமா? நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்ல பேர் வந்துடும்ல, அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்க. எப்படி ஏய்